ஹாய் வியூவர்ஸ், நாங்கள் இன்றைக்கு என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னேன். ஒப்போ ஃபோனில் வந்து, அதாவது ஒப்போ எல்லா மாடலுக்கும் இது செட் ஆகும். ஒப்போ ஃபோனில் வந்து வைரஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறேன்ட்டு பார்க்க போகிறோம். இது வந்து முதல்ல பாருங்க, செக்யூரிட்டி சென்டர்னு ஒரு ஆப் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் குயிக் ஸ்கேன் இருக்குது. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத மெமரி எல்லாம் டெலீட் ஆகும். இப்போ நாங்கள் வைரஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறேன்றதை பார்ப்போம். அடியில் பாருங்க, மூன்றாவதாக வைரஸ் ஸ்கேன் இருக்குது, இதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ வைரஸ் ஸ்கேன் ஆகுது. இப்போ ஃபோனில் ஏதாவது வைரஸ் ஸ்கேன் இருந்தால் இது ரிமூவ் பண்ணும். கடைசியாக பாருங்க, இப்போ 57% மேலே ஸ்கேன் பண்ணிட்டுது. பாருங்க, ஸ்கேன் ஆகும்போது இடையில் ஸ்டாப் பண்ணக்கூடாது. என்ன சொல்லி சொன்னால் இதால் பேருந்து ஃபோல்டரில் சில பிரச்சனைகள் வரலாம். இப்போ ஸ்கேன் ஆகி முடிய போகுது. பாருங்க, ஃபோனில் இருக்கிற எல்லா ஃபைலையும் வந்து ஸ்கேன் பண்ணும். இதுக்கண்டே நாங்கள் ஒப்போ ஃபோனில் வைரஸ் ஸ்கேனர் எல்லாம் அப்சராக தேவையில்லை. இது ஒப்போ ஃபோனோடையே வந்தது. எல்லாரோட ஒப்போ ஃபோன்லேயும் இது இருக்குது. இப்போ ஒப்போ ஃபோனில் வந்து எல்லா மாடலுக்குமே இந்த அப்ஸ் இருக்குது. தேவையில்லாமல் அப்சராக கூடாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஸ்கேன் ஆகிடுச்சு. மேலே பாருங்கள், செக்யூர் ஸ்கேன் கம்ப்ளீட், யுவர் ஃபோன் இஸ் இன் குட் கண்டிஷன் இருக்குது. இப்போ வந்து இந்த ஃபோனில் ஒரு வைரஸும் இல்லைன்றதுக்கான அர்த்தம் தான் இது. இப்போ நான் டன் கொடுக்குறேன். இன்றைக்கு வந்து நாங்கள் ஃபோனில் வைரஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறேன்ட்டு பார்த்தோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.